அப்படியெல்லாம் இல்ல நீங்க வேணா தளபதி ஃபேன போய் கூட கேட்டு பாருங்களா தள்ள படம் தான் மாசா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்தான் சூப்பர் ஸ்டார் ஏய் எங்க தள்ள இந்த பட்டில எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிறான்னு வந்து பாருங்க அண்ணா அது மாற்றமே இல்ல யாரால ஏதோ பண்ணவும் முடியாது அவரே குடுத்தாதான் உண்டு நான் வந்து துணிவு தான் சொல்வேன் இந்த பொங்கல் தள பொங்கல் தான் எங்க ஹீரோ தள தான் நம்பர் 1 இன்ஸா சரி நம்பர் 10 இன்ஸா சரி சூப்பர் ஸ்டார்னா யான் வலி தனி வலி அதே மாதிரி அவர் வலி தனி வலி தான் அது அழிக்க முடியாது அவர்காக கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க இப்ப நம்ம இளைய தளபதி சொல்றோம்ல அதை விட அதிக பட்டம் வந்து அவருக்கு தான் பெஸ்டா ட்விஸ்டா ஒண்ணுமே இல்ல பட் காமெடி ட்ரை பண்ணிருக்காரு பட் இவருக்கு காமெடி செட் ஆகல அதுதான் உண்மை காமெடி ட்ரை பண்றது சந்தானம் காமெடி மாதிரி ஆயிடுச்சு துணிவு தான் மாஸ் வேற லெவல் நல்லா இருக்கு படம் கம்பேரிட்டிவ்னு வந்து துணிவு தான் தல பொங்கல் தான் இந்த டைம் தளபதி கிடையாது தல எப்படி பண்ணிருக்கீங்க எவ்வளவு பிடிச்சது படம் வேற லெவல் மேக்கிங் வைஸ்ல வேற லெவல் அதுலயும் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க பேங்க் கொள்ளையடிக்கிறதா கிளைமேக்ஸ் ஸோ அது ஏன் கொள்ளையடிக்கிறாங்க எதனால கொள்ளையடிக்கிறாங்க யாரெல்லாம் அதை கொள்ளையடிக்கிறாங்கன்றதா கதையே பட் நல்லா இருக்கு மேக்கிங் வைஸ் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க ஆக்ஷன்ல வேற லெவல் ஃபர்ஸ்ட் வந்து அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மைப்பாங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு ஃபன்னா கொண்டு போயிருக்காரு ஸோ ரிப்போர்ட்டர் சேனல்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக காமிச்சு கொடுத்துருக்காரு ஸோ அது நல்லா இருக்கு அது இல்லாமல் இதுல இன்னொரு பெஸ்ட்னா துணிவுல சொல்லணும்னா யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ யூடியூபர்ஸை சாதாரணமாக நினைக்காம ஆர்டிஸ்ட் நோக்கி போற ப்ரொடக்ஷன் ஆகட்டும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஆர்டிஸ்ட்டை போட்டு வேல்யூபிள் பண்ணாம யூடியூபர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய யூடியூபர்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு பெஸ்ட் விஷயம் நல்லா இருக்கு ஆல் த பெஸ்ட் தாங்க ஆனால் நம்பர் ஒன்று சரி அப்போ உள்ள சூப்பர் ஸ்டார் சரி இப்போ உள்ள சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் பட்டத்தை யாருனாலும் அழிக்க முடியாது யாருனாலும் வாங்கவும் முடியாது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அடுத்த சூப்பர் ஸ்டார் எப்போ வந்தாலும் சரி அவர் இருந்தாலும் சரி அவருக்கு வந்து சினிமா நடிக்கலைன்னாலும் சரி பட்டம் பட்டம் தான் அவருக்கு ஒரே பட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த வருது பாருங்க ஏப்ரல் 14 ஜெயிலர் வருது பாருங்க மூணு சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாங்க மோகன்லால் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணா மேடம் நடிக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு அங்கேருந்து இங்கே வந்து வந்து படம் பார்ப்பேன் டிக்கெட் கழிக்கலனாலும் கடிக்க வைப்பி படம் பார்ப்பேன் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டோ இல்லைன்னா 10 மணி ஷோ இருந்தாலும் சரி படம் பார்ப்பேன் இந்த பொங்கலுக்கு நான் எப்படி வந்தனோ அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு ஏப்ரல் 14 இங்க வருவேன் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஆரிசு சென்டிமெண்ட் படம் பரவாயில்லப்பா இது வரைக்கும் வந்த விஜய் படத்துல இந்த படத்தை பாக்கலாம்ப்பா வந்து பாத்துருங்க தயவு செஞ்சு விஜய்க்காக துணிவு வேற லெவல் மாசு சும்மா தலையை என்ன கியூட்டா காமிச்சிருக்காங்கயா நான் தல ஃபேன் அப்படியெல்லாம் இல்ல நீங்க வேணா தளபதி ஃபேன போய் கூட கேட்டு பாருங்களா தல படம் தான் மாசா இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரியா அந்த அளவுக்கு மாசா இருக்கு அவர் டான்ஸ் என்ன அவர் அப்படியே நடந்து வர ஸ்டைல் என்ன அப்பா அப்பா செம்மையா இருந்துச்சுப்பா வேற லெவலு அதான் ஒரு மாசீரோ படம்னா இப்படிதான்ப்பா மாசா எடுக்கணும் எல்லாரும் கத்துக்கோங்க மாசீரோ வச்சு படம் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மாசா எடுக்க கத்துக்கோங்க என்ன ஃபைட்டு பா வேற லெவல் ஃபைட்டு என்ன கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபைட்டு எக்ஸ்ட்ராவா விட்டுருந்தா படம் அப்படியே சும்மா பிச்சுட்டு போயிருக்கும் தலைக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு ஏ எங்க தலை இந்த பட்டில எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிதான்னு வந்து பாருங்க அண்ணா நான் வந்து துணிவு தான் சொல்லுவேன் இந்த பொங்கல் தல பொங்கல் தான் எங்க ஹீரோ தலை தான் படம் உண்மையாக சூப்பரா இருக்கு ப்ரோ நான் நினச்சி கூட பார்க்கல நானே இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட வச்சு வந்தேன் ஆனால் படம் உண்மையாக சூப்பராக இருக்குது நினச்சி கூட பார்க்கல வலிமையோட சூப்பராக இருக்குது வச்சுனது இந்த தடவை ரிவல்ட்டாக இருக்கார் போல பயங்கரமாக ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் வச்சுப்பாங்க அம்மா சென்டிமெண்ட் அது இதுன்னு ஆனால் இந்த வாட்டி சூப்பராக எடுத்துக்கார் போ உண்மையாக சொல்ல நான் ஏற்றின வாரி வாரிசு பார்த்தா இந்த தடவை நான் துணிவு பார்த்தா துணிவு தான் சூப்பராக இருக்குது துணிவு தான் பொங்கல் வினர் வாரிசு பிடிச்சிருக்கு ப்ரோ ஆனால் எப்படி சொல்லு ஃபேமிலி அடைஞ்சு பிடிச்சிருக்கு ஆக்சனானா இந்த படம் தான் பெஸ்ட்டு ஜெனரல் அடைஞ்சுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த படம் தான் இப்போ வின்னர் ஒரு
பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா சொல்லிருக்காங்க என்ன ப்ரோ துணிவுல ஏதோ மெசேஜ் இருக்கு ஆ சூப்பரா சொல்லிருக்காங்க ப்ரோ பேங்கோட ஸ்கேம் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இப்போ யாருமே ஆடியன்ஸ் வந்து இன்மே பயமா இருக்கு பார்க்கலாம் அவரோட ஆக்சன்ஸ் அவர் கரெக்ட்டா பண்ணிருக்காரு பட் எல்லா படத்துலயும் இருக்க மாதிரி இதுலயும் மாஸ்க் கட்டி இருக்காரு 50 பேர் விஜய் வந்து அடிச்சு 50 பேர் விழுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துலயும் இருக்க மாதிரி ஃபைட்டா இதுலயும் கொடுத்திருக்காங்க பெஸ்டா ட்விஸ்டா ஒண்ணுமே இல்ல பட் காமெடி ட்ரை பண்ணிருக்காரு பட் இவருக்கு காமெடி செட் ஆகல அதுதான் உண்மை காமெடி ட்ரை பண்றது சந்தானம் காமெடி மாதிரி ஆயிடுச்சு சோ அதுதான் ஒரு மைனஸ்னு சொல்லணும் துணிவு தான் நம்ம சந்தேகமே இல்லாம துணிவு தான் தலை பொங்கல் தான் எல்லாருக்கும் தலை பொங்கல் தான் அது மாற்றமே இல்ல யாரால ஏதோ பண்ணவும் முடியாது அவரே கொடுத்தாதான் உண்டு வித்து குட்டணும் அதேதான் அவருக்கு மனசு இருக்கணும் சரி நம்மளால போதும் ஓய்வு எடுத்துக்கிறோம் போதும் இதுதான் கடைசி படம் அப்படின்னு அவரே அறிக்கை வச்சு கொடுத்தாதான் அவரே முடிவு பண்ணாது நம்மளை போய் டைரக்டர் போயோ டயர் பாலவையோ இல்லை நடிகர் போய் சங்க தலைவரோ அவங்கள கேட்கக்கூடாது அவரே கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் அப்போ கொடுத்ததா பட்டம் இன்ன வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காங்க நம்ம ஒன் இருந்தா சரி நம்ம டென் இருந்தா சரி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா என் வலி தனி வலி அதே மாதிரி அவர் வலி தனி வலி தான் அதை மாற்ற முடியாது ஆமா அது பட்டம் வந்து அவரே உருவாங்கினது அவர் கஷ்டத்துல வந்து கொடுத்ததே அது நடிப்பு அந்த காலத்துல இருந்து இருக்காங்களா நடிப்பு அத்தனை பேர் டைரக்டர் பண்ணியிருக்காங்க ஒரு டைரக்டரும் நம்ம நடித்து அவரே முயற்சி பண்ணி எடுத்து பட்டாது மக்களாக கொடுத்த தேர்ந்து கொடுத்தது அது அழிக்க முடியாது அவருக்காக கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க சரிங்களா அதுதான் பட்டம் இப்போ நம்ம இளைய தளபதி சொல்கிறோம்ல அதை விட அதிக பட்டம் வந்து அவருக்கு தான் வயசானா நினைக்காதீங்க வயசானா தான் கெத்தாக இருக்காங்க ஏன் இப்போ இன்னொன்று படம் நடிச்சிட்டு இருக்காங்க லால் சலாம் ஒரு படம் வரப்போகுது அதிலே கௌரவ வேட்டத்தில் நடிக்கிறாங்க ஜெயலர் வரப்போகுது இனி என்னென்னோ வரப்போகுது இந்த வருஷம் அவருக்கு ஒரு மூணு படம் வரும் அதில் ஃபஸ்ட்டு படம் நான் பார்க்குறேன் உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன் நீங்கள் வரணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் வாரிஸ் வந்து கம்பேரிட்டிவ் வாரிஸ் எப்படி இருக்குன்னா ஓகே அவரேஜான ஸ்டோரி ஃபேமிலி இன்டரன் ஸ்டோரி பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோவா ரீச் ஆகும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பட் இப்போது 92% யாருமே அப்படி இல்லை ஏன் அந்த 2% தான் யாருமே அப்படி சென்டிமெண்ட்டுக்கு யாருமே கிடையாது லைஃப் வந்து எல்லாமே செல்ஃபிஷாக ஓடிட்டே இருக்குது ஸோ